Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏரா தொக்கு. இது வந்து சுடு சாதத்தோட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து இன்றைக்கி 1 kg வந்து வாங்கியிருக்கோம். அதை க்ளீன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 1/2 kg தான் வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கான அளவு தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏராவை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அங்கேயே வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வீட்லேயும் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட ஸ்மெல் வந்து ரொம்ப இருக்குது அப்படின்னா மோரில் வாஷ் பண்ணிங்கனாலும் நம்மளுக்கு வந்து ஸ்மெல் வந்து கம்மியாகும், டேஸ்ட்டும் வந்து அதிகமாகும். ஃபஸ்ட்டு இது மாதிரி ஏரா வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு தேவையானது வந்து நான் வெங்காயம் அண்ட் தக்காளி வந்து எடுத்து வச்சுக்கேன். 2 கைப்பிடி அளவு வந்து வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி வந்து மீடியம் சைஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் வந்து மெயின் இன்க்ரீடியன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் நிறைய ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பிலை வந்து ஆட் பண்ண போகிறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணி அதை நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் வந்து எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ண போகிறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும் நம்மளுக்கு. ஏன்னா வெங்காயம் அண்ட் தக்காளி இதோடு இது மட்டும் தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இஞ்சி பூண்டு பேசி இது எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால் வந்து இது ரெண்டுத்தோட கிரேவியும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் சூப்பராக வருதோ அப்போ வந்து நம்மளுக்கு டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இது மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உப்பு ஆட் பண்ண போகிறேன். உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏராக்கு வந்து அந்தளவுக்கு வந்து உப்பு அதிகமாக தேவைப்படாது. இது மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து 2 ஸ்பூன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணுங்கள். 2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ண போகிறோம். நல்லா கிரேவி வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எறா வந்து ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா எறா வந்து ஒரு 5 to 10 minutes வந்து நம்மளுக்கு குக் ஆனால் போகணும். ஓவராக குக் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் கிரேவிக்கு தேவையான வாட்டர் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிச்சு வரட்டும். நம்மளுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா அந்த ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு கிரேவி வந்து ரெடி ஆகிடும். இதனால் இது மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்க ஆல்மோஸ்ட் வந்து கிரேவி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்து எண்ணெயும் வந்து பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இப்போது எறா வந்து ஆட் பண்ண போகிறோம். எறா வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து 5 to 10 minutes வந்து விட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எறா வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு குக் ஆகிடும். இப்போ வந்து எறா வந்து ஆட் பண்ணலாம். எறா வந்து இது மாதிரி எல்லா எறாவும் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து வாட்டர் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா எறாவை ஆட் பண்ணதுமே வந்து எறாலேருந்து நம்மளுக்கு வந்து வாட்டர் வந்து வரும். அதுவே வந்து இது குக் ஆகிறதுக்கு தேவையான அளவுக்கு சரியாக போயிடும். ஸோ இதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சுருங்க 5 to 10 minutes. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ரெசிபி ரெடி ஆகிடும். நல்லா தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி வரும். ஸோ நம்மளுக்கு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சீ யூ, டேக் கேர், பை பை.